வணக்கம். மக்கள் குரல் செய்திகளுக்காக பழனிக்குமார். நவீன பெயிண்ட் வரவால் சுண்ணாம்புக்கல் விற்பனை மூன்றில் ஒரு பங்காக சரிந்தது. இதனால் உற்பத்தியாளர்கள் கவலையடைந்துள்ளனர். தைப்பொங்கலுக்கு வீட்டை சுத்தப்படுத்தி வெள்ளையடிப்பது வழக்கம். பொங்கலுக்கு இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில் தற்போது வீடுகளில் வெள்ளையடிப்பது மற்றும் வர்ணம் பூசும் பணிகள் மும்முரமாக நடக்கிறது. தற்போதைய காலமாற்றத்தில் மக்கள் பலர் வெள்ளை சுண்ணாம்பு அடிப்பதை மறந்து வர்ணத்திற்கு மாறிவிட்டனர். இதனால் சுண்ணாம்புக்கல் தயாரிப்பு பணி மந்தமடைந்து உள்ளது. இதுகுறித்து நெல்லை பழையப்பேட்டையில் சுண்ணாம்பு உற்பத்தி செய்யும் சமுத்திரம் குறுகையில் அதெல்லாம் பெயிண்ட் கம்பெனிஸ் நிறைய வர்றதுனால அதுவும் அவங்களோட போட்டி போட முடியாத நிலைமையில் நாங்கள் இருக்கோம். அது இல்லாமல் விலையும் ஜாஸ்தி. இப்போ கல் இப்போ லோக்கலுக்கு கல் கிடைக்க மாட்டேங்குது, கறி கிடைக்க மாட்டேங்குது. கறியும் இடையில வந்து இந்த மரங்கள்லாம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லி கறி தடை பண்ணாங்க. அதனால் எங்களுக்கு கறியும் கிடைக்க மாட்டேஞ்சி. இப்போ கொஞ்சமாக வந்துட்டுருக்கனாலும் வந்தாலுமே எங்களுக்கு உள்ள மூலப்பொருள் கிடைக்காம இருக்கிறதுனால எங்களுக்கு தொழில் சரியாக பண்ண முடியலை. ரொம்ப கஷ்டப்படாமல் போயிட்டுருக்கோம். தமிழக அரசு இந்த கோரிக்கைகள் சீக்கிரம் திறந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். திருப்பத்தூர் அருகே தனியார் பேருந்து மோதி பள்ளி மாணவி பலியானார். பேருந்தை அடித்து நொறுக்கி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் குரிசலாப்பட்டை சேர்ந்தவர் சவுந்தரபாண்டியன். இவர் திருப்பத்தூர் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருகிறார். இவரது மகள் அபிநயா அருகில் உள்ள கடைக்கு சென்றுள்ளார். அப்போது சாலையை கடக்கும்போது அதிக வேகமாக வந்த தனியார் பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே அபிநயா பலியானார். அருகில் இருந்த பொதுமக்கள் விபத்தை ஏற்படுத்திய தனியார் பேருந்தை அடித்து நொறுக்கியதுடன் திருப்பத்தூர் ஆலங்காயம் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து 3 மணி நேரம் பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பொதுமக்கள் மறியலை கைவிட்டு கழிந்து சென்றனர். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். I'm ready. போலாமா? இப்படியே வா. கோவிலுக்கா? கோவிலுக்கு எப்பவுமே ட்ரெடிஷ்னலா வேஷ்டி கட்டிட்டு தான் வரணும். ரூம்ல ராம்ராஜ் பாக்கெட் வேஷ்டி வச்சிருக்கேன். ஆம்பளையா லட்சணமா கட்டிட்டு வாங்க. வெண்மையில் தரிசனம் வேண்டுதல் நம் வசம். இங்க இது கோவில். ஓ சாரி. செல்போன வேஷ்டி பாக்கெட்ல வைங்க. வேண்டுதல மனசுல வைங்க. ராம்ராஜ் நெக்ஸ்ட் வெல்க்ரோ பாக்கெட் தோத்திஸ் டெம்பிள் கலெக்ஷன்ஸ். செய்திகள் தொடர்கின்றன. தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் பணம் கட்டி ஏமாற்றமடைந்த கூலி பெண் தொழிலாளி பணத்தை மீட்டு தருமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மேல்பட்டியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி ரஞ்சிதா. இவர் காட்பாடியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் இன்சூரன்ஸ் தொகையாக ₹75,000 பணம் கட்டியுள்ளார். பாலிசி முதிர்வடைந்து பல மாதங்கள் ஆகியும் இதுவரையில் அந்த நிறுவனம் இவருக்கு பணத்தை தராமல் ஏமாற்றி வந்துள்ளது. இதேபோன்று ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் பணம் கட்டி ஏமாற்றப்பட்டுள்ளனர். பல கோடி ரூபாய் மோசடி செய்த தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுத்து தனது பணத்தை மீட்டுத்தர கோரி கூலி தொழிலாளி வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். சேமிச்சு வச்சிருந்தாங்க. பொண்ணு ஒன்று இருக்குது, கல்யாணத்துக்கு. அது கட்டின 10 வருஷம் விட்டு நீங்கள் 20,000 ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா 10 வருஷம் அவங்க 10 வருஷம் முடிஞ்சாக்கா 75,000 சில்லறை இருந்தாங்க. நாங்கள் ஏமாந்து கட்டிட்டு இருந்தோம். எங்களை சேர்த்து விட்டு ஏஜென்ட்டு டெத் ஆகிட்டார். வருஷம் ஆயிடுச்சு. வந்து அங்கே ஆஃபீஸை பார்த்தாக்கா மூடிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஆஃபீஸ் வந்து புது பஸ் ஸ்டாண்ட் அந்த சர்க்கிள் இருக்குங்களா, அங்கே ஆஃபீஸ் புது பஸ் ஸ்டாண்ட் சர்க்கிள் ஆண்டா ஆஃபீஸ். முதல்ல இந்த இடம் மூடிட்டு ரெண்டாவது திருப்பி ஓமுக்கு மண்ணிருந்தாங்க, அதுவும் மூடிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப மன கவலையாக இருக்கிறோம். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் செய்யப்படும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முதன்முறையாக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் செய்து அரசு மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையைச் சேர்ந்தவர் ஜெயராமன். கூலி தொழிலாளியான இவருக்கு மூட்டு தேய்மானம் ஏற்பட்டதால் நடமாட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார். இவரை பரிசோதித்த மருத்துவர்கள் வயது காரணமாக இவருக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்தால் மட்டுமே மீண்டும் பழையபடி நடக்க முடியும் என்றனர். இதனையடுத்து மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனைகளில் செய்வது போன்று மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இதற்காக அமெரிக்காவில் இருந்து செயற்கை மூட்டு வரவழைக்கப்பட்டு கடந்த 2ஆம் தேதி அறுவை சிகிச்சை நடைபெற்றது. இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை சென்னை போன்ற நகரங்களில் உள்ள மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மட்டுமே செய்யப்பட்டு வந்தது. இந்த அறுவை சிகிச்சைக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரையில் செலவாகும் நிலையில் தமிழ்நாட்டில் முதன்முறையாக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சையை செய்து சாதனை படைத்துள்ளனர். இதுவரை இந்த மூட்டு அறுவை சிகிச்சைங்கிறது மாட்டு மூட்டு அறுவை சிகிச்சைங்கிறது மருத்துவக் கல்லூரியில் மட்டுமே இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்பொழுது முதல் முறையாக தாலுகா மருத்துவமனையில் செஞ்சுருக்காங்க. அதுதான் இதில் ஒரு சிறப்பு.
முடிநிலை கழித்தவர்கள் வந்து நல்ல ஃபுல் ஃப்ளெஜ்டு வந்து இப்போ வந்து நாலு பேர் கிட்டத்தட்ட இருக்காங்க. ஏற்கனவே ஒருத்தர் இருந்தார், இப்போ நாலு பேர் இருக்காங்க, நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா கேஸுமே வந்து எதையுமே நம்ம வந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ரெஃபர் பண்ணாமல் எல்லா சிகிச்சையுமே இங்கேயே பண்ணிகிட்ருக்காங்க. நெல்லை மாவட்டத்தில் 24,94,727 வாக்காளர்களை கொண்ட இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி வெளியிட்டார். நெல்லை மாவட்ட இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி வெளியிட்டார். இதன்படி ஆண் வாக்காளர் 12,29,065 பேரும், பெண் வாக்காளர்கள் 12,65,537 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 89 பேரும் உள்ளனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறையில் திருத்தம் செய்வதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளதன் பேரில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்கம் செய்ய, திருத்தம் செய்ய, முகவரி மாற்றம் செய்திட, பொதுமக்களிடமிருந்து படிவங்கள் பெற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார். திருநெல்வேலி மாவட்டத்தில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மற்றும் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட ஆணுக்கினங்க நம்ம எலக்டோரல் ரோல் பப்ளிஷ் பண்ணிட்டோம். இந்த எலக்டோரல் ரோலுடைய மெயின் நோக்கம் என்னன்னு சொன்னால், எவ்ரி இயர் நம்ம அது முன்னாடி இயர் இருக்கிற அடிஷன்ஸ், டிலிஷன்ஸ் மற்றும் கான்ஸ்டியூஷன் ஒரு கான்ஸ்டியூன்ஸ் இன்னொரு கான்ஸ்டியூன்ஸ் ஷிஃப்ட் பண்ணுற ஓட்டர்ஸோடைய டீடைல்ஸ் எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஜான்வரியில் இந்த எலக்டோரல் ரோல் நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் நம்ம எலக்டோரல் ரோல் பார்த்தா அக்டோபர் 3/10/2017 வரைக்கும் நம்ம எலக்ட்ரல் ரோல் டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எலெக்ஷன் கமிஷனோடைய ஆணைக்கினாங்க எல்லாருக்கிட்ட நம்ம அப்ளிகேஷன்ஸ் வாங்கிட்டு, இந்த புதுசாக வந்த ஓட்டர்ஸ் 18 இயர்ஸ் ஆன ஓட்டர்ஸ்கிட்ட அப்ளிகேஷன்ஸ் வாங்கிட்டோம். அதே போல் பேர் நீக்கம் பண்ணுறது, பேர் திருத்தம் பண்ணுறது, டிலீஷன் பண்ணுறது, ஓட்டர்ஸ் எல்லாமே ஒரு கான்ஸ்டியூன்ஸ் இன்னொரு கான்ஸ்டியூன்ஸ் ஷிஃப்ட் பண்ணது எல்லாமே நம்ம அப்ளிகேஷன்ஸ் வாங்கிட்டோம். நீங்கள் 3/10/2017 அன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் டோட்டல் ஓட்டர்ஸ் டீடைல்ஸ் பார்த்தா 25,11,309 ஓட்டர்ஸ் இருக்காங்க. இப்போது இன்று தினம் நம்ம பப்ளிஷ் பண்ணுற லிஸ்ட்டில் இந்த அடிஷன்ஸ், டிலீஷன்ஸ் மற்றும் மற்ற கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணக்கப்புறம் டுடே ஆஸ் ஆன் டுடே எலக்ட்ரல் ரோல் பப்ளிஷ் பண்ணும்போது நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓட்டர்ஸோட டீடைல்ஸ் 24,94,727. அதில் ஆண்கள் பார்த்தா 12,29,065, பெண்கள் 12,65,573, தேர்ட் ஜெண்டர்னு சொல்லுவாங்க, தேர்ட் ஜெண்டர் 89. ஸோ டோட்டல் 24,94,727 ஓட்டர்ஸ் இருக்கார்கள். வேலூரில் 13 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் வழக்கம்போல் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களே அதிகமாக உள்ளனர். வேலூர் மாவட்டம் வேலூர் சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சித்தலைவர் ராமன் வெளியிட்டார். இதில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சியினரும் மாவட்ட வருவாய் அலுவலர் செங்கோட்டையனும் கலந்து கொண்டனர். இதில் புதிதாக வாக்காளர்களாக சேர 26,961 பேர் விண்ணப்பித்தனர். இந்த வாக்காளர் பட்டியலில் 242,224 பேர் வாக்காளர்களாக புதிதாக இணைக்கப்பட்டனர். பின்னர் வேலூர், காட்பாடி, அரக்கோணம், ஆம்பூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட 13 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இறுதி பட்டியல் வெளியிடப்பட்டது. 1/1/2018 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்த புதிய வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கான சிறப்பு சுருக்க திருத்தம் கடந்த அக்டோபர் 3 ஆரம்பிக்கப்பட்டு டிசம்பர் 15 வரை அதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அதன் மூலமாக படிவம் 6 மூலமாக பெறப்பட்டு அந்த வாக்காளர்கள் இந்த சுருக்க திருத்த முறையின் மூலமாக ஆய்வு செய்யப்பட்டு தகுதியுடைய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். இது நம்முடைய வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் 24,224 புதிய வாக்காளர்கள் இந்த சுருக்க திருத்த முறையின் மூலமாக புதிய வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த வாக்காளர்களையும் சேர்த்து வேலூர் மாவட்டத்தில் தற்போது 30,51,171 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். பழனியில் பக்தர்களிடம் 1,000,000 ரூபாய் பணம் பறிக்கும் சூதாட்ட கும்பலால் பக்தர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கொள்ளை கும்பல் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 60 வீடுகளில் 3 படை வீடான பழனி முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் 1,000,000 பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் தற்பொழுது சபரிமலை சீசன் என்பதால் வெளிமாநில பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளது. இதனை பயன்படுத்தி பக்தர்களிடம் பணம் பறிக்கும் கும்பல் அதிகரித்துள்ளது. குறிப்பாக பழனி அடிவார பகுதியில் கடந்த சில நாட்களாக சூதாட்டத்தின் மூலம் பக்தர்களிடம் பணம் பறிப்பது அதிகரித்துள்ளது. 1 ஆரம்பித்து அதிகாலை 5 வரை நடைபெறும் சூதாட்டத்தில் பக்தர்கள் கையில் வைத்திருக்கும் பணம் அனைத்தையும் நூதனமாக கொள்ளையடிக்கின்றனர். இதுபோன்று பொதுமக்கள் மற்றும் பக்தர்களை ஏமாற்றி 1,000,000 ரூபாய் பணம் பறிக்கும் கும்பல் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.